हरि ओम, ओम 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 हरि ओम, अम्मै शिवहामि अप्पन चिदंबरम, अम्मै शिवहामि अप्पन चिदंबरम, वल्ली विनायकी दैवयाने अरिवोम, वल्ली विनायकी दैवयाने अरिवोम। புதுவசன் சேனலுக்கு என்னோட வணக்கம். புதுவசன் சேனல் மூலமாக என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் பரம்பொருளோட துணை இருக்கட்டுன்னு மனதார வேண்டிக்கிறது. களி, கலியூகம் அப்படின்னு சொன்னால் கழிக்கிறது, பெருக்கிறது, கூட்டல், அதாவது வாய்ப்பாடு பார்த்துருப்பிய. அதாவது ஒரு குழந்தைய கொண்டு ஸ்கூலில் கொண்டு விடும்போது வாய்ப்பாடு சொல்லுவாங்க, ஒன்று ஒன்று ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, அந்த கதை தான் அந்த உலகமே. அப்போ உலகத்தில் வந்து எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு அரசாங்கம் சொன்னால் தான் தெரியும். அரசாங்கம் சொல்கிறது இந்தியாவுக்குள்ளே 130 கோடி மக்கள், இந்த நாட்டில் இத்தனை கோடி மக்கள், இப்படி சொல்கிறது தான் மனிதர்கள் கேட்டு வாழ்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு உரிமை என்ன? ஒரு வாக்காளர் அடையாள அட்டை, ஒரு ஆதார் அடையாள அட்டை. அப்போ உங்கள் ஸ்டிங்கரு வச்சுட்டேன்னா ஃபுல் பைடோட்டா கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கிட்ட போனது மாதிரி. இதை வந்து சாமானிய மக்கள் யாருமே தெரியாது. அப்போ இங்கே ஒரு சித்தர்கள் இருக்கிறாங்க, ஒரு புத்தர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஒரு ஆலயம் கட்டியிருக்கு, எல்லாமே அரசாங்கத்தோட கட்டுப்பாடு தான். அப்போ வந்து ஒரு சாமியார் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த சாமியாரை பிரபலப்படுத்தி ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட்டில் மெம்பர்கள் ஆக்கி அதை வந்து ஃபாரினில்ஸை கொண்டு வந்து இதுதான் சிவா, இதுதான் சக்தி, இதுதான் யோகா, இதுதான் தியானம், மெடிடேஷனு, பின் இது கூடாத ஜோசியம், அதாவது அகத்தியர் என்னென்னு இந்த உலகத்துக்கு தெரியாது. அகத்தியர் நாடி ஜோதி தான். என்னையா உங்களுக்கு ஆன்மீகம் என்னென்ன கேலி கிண்டலாக தெரியுதா? ஒரு காலமும் உங்களுக்கு புத்தி வேலை செய்யாது, நீங்கள் என்னைக்கு தான் திருந்திவிய சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் தான். வானங்கள் பூமியின் ஆட்சி, மீன் ஆட்சி, அதாவது அறாம் ஆ எட்டு, ராம் அரி, அறாம் கோ. அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம், அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம், வானங்கள் பூமியின் ஆட்சி மீனாட்சி, அறாம்கோவுக்கு விசாரணை நாள் வரும் அன்று நம்முடைய கோமதி, கோமதியை பொய்யாக்கியவர்கள் அனைவரும் நஷ்டத்துக்கு உள்ளாகியிருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் விதை. அப்போ முப்பாட்டன் வண்ண தலைமுறைகள் எல்லாம் புதைக்கப்பட்ட இடத்துல ஒரு எரிக்கிற கலாச்சாரம் அப்படின்னு நீங்கள் எரிச்சிருக்கிறது பூரா நட்டம்தான், நட்டம். இது வந்து அந்நிய நாட்டுக்காரங்களுக்கு தெரியும். அந்நிய நாட்டுக்காரங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு மனிதனோட உடலை எரிக்கிறது தவறு, அது செஞ்சால் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு உலக நாட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஆதி சிவா ஆதி சக்தி, இது வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஒரு ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு வர்றாங்க, ஆன்மீக ஸ்தலத்துக்குள்ளே வந்து அவங்க மெம்பராக இருக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பிறகு தவறு தான், எல்லாம் யூஸ்லெஸ், யூஸ்லெஸ்னால் ஒரு காசுக்கு பெறாதவங்க அப்படிங்கிறத அந்நிய நாட்டுக்காரன் சிந்திப்பான். இப்போ ஈசா யோகா இருக்குது, திருவண்ணாமலைக்குள்ளே அருணாச்சலா, அருணாச்சலா அருணாச்சலம்னு சொன்னால் ரமண மகர்ஷி ட்ரஸ்ட்டு, அப்போ யோகி ராம் சூரத்குமார் ட்ரஸ்ட்டு, சேஷாஸ்ரீ மகான், இப்படி எல்லாமே இருக்குது, எல்லாம் மகான்கள் இருக்கிறாங்க. அந்த மகான்கள்லாம் ஆண்டியாக வந்தது, அதாவது இடுகாட்டுக்கு வந்தது. மாடும் லிங்கம் அப்போ பட்டினத்தார் கதையில் வந்து கடைசியில் மறைஞ்சு மறைஞ்சு காட்டுவார், கடைசியில் மறைஞ்சு மறைஞ்சு காட்டும் போது ஒரு லிங்கம் தான் இருக்கு, ஒரு அடையாளம். அப்போ ஒரு லிங்கம்னா ஒரு மனிதனை புதைச்சிட்டா இன்றைக்கி இருக்கிறேன், நாளைக்கு நான் போயிட்டோம்னா மண்ணோட மண்ணை சமாதி ஆகணும்ப்பா அப்படிங்கிறது தான் ஒன்று.
ஏன்னா இதுதான் உண்மையான ஆன்மீகம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா மீனாட்சி ஆ மீன் ஆ மீன் ஆ ராம் கோ அப்படின்னா என்ன, அரி அரி ராமா, அப்போ ராமச்சந்திரன் ஹரிச்சந்திரன். அப்போ புத்தர் கதையிலிருந்து ஹரிச்சந்திரன் கதையிலிருந்து பட்டினத்தார் கதையிலிருந்து எல்லா கதையும் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான். எப்போ இறக்க போகிறேன், இறந்துருவேன், இது உண்மை. ஆனால் இந்த இறந்த உடனே உன்னோட கடமை என்ன, உன்னோட இந்த பூமியில் உருவாக்கப்பட்டது நீ கடை கரெக்டாக நீ செஞ்சு முடிச்சியா, இப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. அப்போது இத்தனை காலங்களில் ஆலயங்களுக்கு போய் நம்ம எப்படி வேணாலும் தரிசனம் பண்ணோம். ஆனால் இப்போ அரசாங்கம் எப்படி கொண்டு வந்துட்டு, கேப் விடுங்க, தள்ளி நில்லுங்க, எது கொடிமரத்துக்கிட்ட தொழாதிய, தூரம் நின்று வணங்குங்க. அப்போ வந்து அப்போ இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தால் அரசாங்கத்துக்கு தானே லாபம். பழனியாண்டவங்கிட்ட வந்து கோடான கோடியை கூட உண்டியில் கொட்டுங்க, ஏழுமலையாங்கிட்ட வந்து உண்டியில் கொட்டுங்கன்னா இதெல்லாம் எப்படி அரசாங்கம் எல்லாம் சேர்த்துட்டுனா அரசாங்கம் மறுபடியும் அதே தான் உபயோகப்படுத்தி விடும். அப்போ மனிதன் எதுக்கு, இந்த அரசாங்கத்துக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம், ஒரு மனிதன் ஏன் இந்த பூமியில் வாழ்கிறோம். ஆனால் இந்த வாழும்போது அரசாங்கம் இந்த தவறு செய்யலையே, நம்ம சொந்த பந்தம் தானே தவறு செய்யுது. எப்போ ஒரு மனிதன் இந்த பூமியில் புதைக்கிறதுக்கு என்ன தவறு? ஏன்னா எந்த ஆன்மீகத்தில் வந்து உடலை எரிச்சார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி காசியில் பிணத்து எரிக்கிறாங்க. ராம் ராம் சத்துகே, ராம் ராம் சத்துகேனா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. உடம்பு அழிஞ்சு போகும்னா உடம்பு மண்ணோடு அழிந்து போகும், ஆனால் ஆத்மா என்னது என்ன, மண்டையில் உள்ள மூளை ஆத்மா. அப்போ இதை பூமியில் புதைச்சாதானே அந்த வெளிச்சமானது பிதா, அந்த பிதா வந்து பூமியில் புதைச்சதை அந்த வெப்பம் மூலமாக எடுத்துக்கிடுவார். மாதாங்கிறது குளிர், அதாவது மலை நீர் எல்லாமே மாதா. அப்போ நீர், அப்போ நம்ம பூமியில் நதிநீர் இணைப்பு, நதிநீர் இணைப்புக்கு ஒருத்தர் போனார். அப்போ நதிநீர் இணைப்புனா என்னென்னு தெரியுமா, நதிநீர் இணைப்புனா எல்லாமே ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மதம் அப்படிங்கிற கொண்டு வர்றது மாதிரி ஒரு திட்டம் தான் இது. அப்போ அவருக்கு ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்போ அவர் வந்து இந்த அரசாங்கத்தோட ஒரு உளவாளி, ஒரு அந்நிய நாட்டுக்காரனுக்கு ஒரு உளவாளி. அப்போ இங்கே ஈசா யோகா நர்சரி இப்படி பலதும் உருவாக்கிட்டு நான் ஒரு சத்குரு, சத்குரு என்ன செய்யணும், அந்த ஆதி யோகி சிலையை திறந்து வச்சுட்டு அதுக்குள்ளே எரிமேடை வச்சு பிணத்தை எரிக்கிறது தான் உண்மை அப்படின்னு உனக்கு சிவபெருமான் சொல்லித்தந்தாரா? ஆதி யோகி அப்படின்னா ஆதி சொக்கர், ஆதி சொக்கர்னா என்ன, சொக்கநாதன். அப்போ சொக்கநாதன் என்ன, கள்ளழகர் என்ன, பழமுதிர் சோழ என்ன, திருப்பரங்குன்றம் என்னன்னு இந்த ஈசா சக்தி சக்தி வாசுதேவுக்கு தெரியுமா? ஏன்னா தசாவதாரம் படத்தில் அந்த கமலஹாச ஐயா நடிக்கும்போது இதே புதுவசனம் பதிவு மூலமாக சொல்லியிருந்தேன். ஐயா மன்னர் என்பது அந்த ஆணை, அந்த ஆணைக்கு மேலே இருக்கிறது ஒரு மனுஷன். அதே மனுஷன்தான் ஒரு மன்னனாக இருந்தாலும் நீ இறந்துட்டனா உன்னோட உடலை சமுத்திரத்தில் போடுனா புதைச்சிட்டனா அந்த இடம் சமுத்திரம் தான். ஒரு மனிதன் சமுத்திரத்தில் வந்து நீர் அப்படின்னு அன்றைய காலத்தில் உருவாக்கி வச்சதை இங்கே ஒரு வைணவ மதம் சைவ மதம் இது ரெண்டும் வேறு, நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படின்ன மாதிரியெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஆன்மீகத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா சந்திரன் என்றால் சிவன், ஹரி என்றால் ராமன் அதாவது கிருஷ்ணன், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ என்ன, அப்போ சிவராமன் ராமகிருஷ்ணன் இப்படி எல்லாமே ஒன்று தான். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மனிதனை உருவாக்கியிருக்குன்னா எல்லா உயிரினங்களிலும் மனிதன் அழகு. ஆனால் மனிதனில் ஆறு அறிவு அழகு, ஆறு அறிவில் பகுத்தறிவு அழகு. ஆனால் இந்த பகுத்தறிவில் நீ என்னத்தை படித்தாலும் என்னத்தை சம்பாத்தியம் பண்ணாலும் மரணங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நடக்கும் பொழுது உன் உடலை என்ன செய்யணும், உன்னோட ஆத்மாவை என்ன செய்யணும், உன் ஆத்மானா புத்தி. அப்போ ஆத்மாவுக்கு அழிவே கிடையாதுன்னு ஒரு ஒரு மீடியாக்காரங்களில் ஒரு ஒரு ஆட்களில் போய் எடுக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா சுடுகாட்டில் போய் பூஜை பண்ணேன், சுடுகாட்டில் போய் பரிகாரம் பண்ணேன். என்னத்தை பரிகாரம் பண்ணேன் நான் கேட்குறேன், அதாவது ராம் ராம் சத்துகே, ராம் ராம் சத்துகே. அந்த வாரணாசியில் ஒரு மனிதன் உடலை கொண்டு வர்ற போது சொல்லுது. அப்போ அந்த மண்டையில் என்ன புத்தி, புத்தினா மதி நா அறிவு நா. அப்போ காசி விஸ்வநாதன்னா காசி விஷ்ணு, புரியுதா? அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஐயா இப்போ நீ உங்கள் நாட்டோட திட்ட கமிஷன் அதிகாரி, இப்போ நிற்கிறது என்னோடய தொகுதி, அதாவது வாரணாசி காசிங்கிற நகரம் அது என்னோடய தொகுதின்னு சொன்னால் இந்த மதுரைக்கு உட்பட்டது. ஏன்னா பாண்டிய மண்ணை கொண்டு இமயமலையில் கொண்டு கொடி நாட்டினான்னா அந்த கொடியோட பேர் இதுதான் வாசகி அம்மா. அப்புறம் சந்திரன் அதாவது மதி, அவர் வள்ளுவர்னா எழுத்து எழுதினவர் வள்ளுவர். அப்படின்னா என்ன, அறிவு. அப்போ ஹரித்துவாரில் வந்து திருவள்ளுவருக்கு சிலையே வைக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ண அந்த பூமியில் உள்ளவங்களுக்கு ஞானம் இருக்கா?
அறிவு இருக்கா நான் கேட்குறேன். நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்து கலியுகம். கலியுகம்னு சொன்னால் 99 ஆண்டுக்கு ஒரு முறை கலியுகம், 99 ஆண்டுக்கு ஒரு முறை. அது அரசாங்கம் தான் நடத்தும். அரசாங்கம் என்ன, அறிவிலே சிறந்த அறிவு வந்து மருத்துவம், மருத்துவம் மூலம்தான், புரியுதா? அப்போ இந்த மருத்துவ ரீதியில் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், எப்போ இது 5 நாட்டுக்காரங்க போட்ட திட்டம், அதனால் வந்து இதுதான் உண்மை, இதுதான் நடக்கும், இப்படியெல்லாம் இருக்குன்னு நான் இது சொல்லியிருந்தோம்னா நாளைக்கு நடக்க போகிறத முன்னக்கூட்டி எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். இது அரசாங்கம், இதுதான் உண்மை, இது அரசாங்கத்துக்கு தெரியும், எல்லா வெளிநாட்டுக்காரங்களுக்கும் தெரியும், ஆனால் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற சாமானிய மக்களுக்கு தான் தெரியாது. அப்போது கள்ளழகர் ஆற்றுல இறங்கலாம், மீனாட்சி திருக்கல்யாணம் மக்கள் யாரும் தான் பார்க்கல, ஆனால் எல்லாமே மீடியா மூலமாக பார்த்துருப்பியே. ஆனால் நான் போன ஆண்டு என்ன சொல்லியிருந்தேன், மீனாட்சி திருக்கல்யாணம் முடிஞ்சுது, எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சுது, ஆனால் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போது இப்படியெல்லாம் நான் பேசியிருந்தோம்னா அப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது என்ன? அப்போ காசி விஸ்வநாதர் தொகுதியில் தான் உங்கள் நாட்டோட திட்ட கமிஷன் அதிகாரி நின்று ஜெயித்தார். ஆனால் 303 அப்படின்னு சொன்னால் என்ன? அப்போ அந்நிய நாட்டுக்காரன் வந்து உங்களோட ஸ்பிங்கர் பூரா என்கிட்ட இருக்குது, நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கிடுவேன், இதுதான் விஷயம், புரியுதா? அப்போ என் சசிகலாம்மா மீனாட்சி ஜெயலலிதாம்மா ஆண்டாள்னு சொன்னால் அவங்க எந்த குற்றமும் செய்யவே இல்லை, செஞ்சது அந்நிய நாட்டுக்காரன். ஜெயலலிதாம்மா மரணத்துக்கும் அந்நிய நாட்டுக்காரனுக்கு தான் சம்மந்தம். அப்போ வந்து நீங்கள் இவர் அவர் இவருலாம் கிடையாது, ஏன்னா அந்நிய நாட்டுக்காரனோட உளவாளிகள் தான் இங்கே உள்ள மனிதர்கள். ஏன்னா ஒவ்வொரு மனிதன் பேரில் அவனோட தலைக்கு தான் அந்நிய நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்கு கடன் கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு குடிமகன் மேலே இவ்வளவு ரூபா கடன் இருக்குன்னு சொன்னால் அப்போ உன் தலை, உன் உடம்பு எல்லாமே அந்நிய நாட்டுக்காரன் அடை வச்சு தான் நீ இந்த பூமியில் நடமாடிக்கிட்டு இருக்கிற. அப்போ தூய்மை இந்தியா, அப்போ தூய்மை இந்தியான்னு சொன்னால் கோமதி, அப்போ இந்த கோமதியை பொய்யாக்கியவர்கள் கூட நட்டத்துக்கு உள்ளாகுவார்கள். அதாவது 4 வேதம் தான் சொல்லி தந்திருக்கு, 5வது வேதம் பிரணவ வேதம், அந்த வேதம் யாருக்கும் சொல்லி கொடுக்கல. அதாவது அக்னி, அக்னின்னு சொன்னால் சாம வேதம், அந்த சாம வேதம் தான் பிரணவ வேதம், புரியுதா? அப்போ 4 வேதம் தான் நீங்கள் படிச்சிருக்கீ இந்த உலகத்துக்கு, ஆனால் 5வது வேதம் பிரணவ வேதம், அந்த பிரணவ வேதம் இந்த உலகத்தில் யாருக்கும் சொல்லி கொடுக்கல, அதுதான் ஞான முக்தி, புரியுதா? அப்போ திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, அப்போ சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி, அப்போ நினைத்தால் முக்தி அண்ணாமலையார். அப்போ யார் நினைக்கணும், நீ எதை நினைக்கணும், அதாவது அண்ணாமலை நினைந்தால் சந்திரன் தான் அண்ணா உலகத்துக்கு, அந்த அண்ணனை நீ எங்கே இருந்தாலும் என்ன நினைக்கலாம், அதான் முக்தி. அப்போ திருவண்ணாமலை 14 கிலோமீட்டர் கிரிவலம், 10 நாள் கார்த்திகை தீபம், மகர ஜோதி, அப்படின்னு தான் நீங்கள் தரிசனம் பண்ணணும், புரியுதா? அப்போ திருவண்ணாமலை 14 கிலோமீட்டர் என்பது 10 மைல் கழுத்து தாயோட உடம்பு, அந்த உடம்பை அங்கே ஒப்படைக்கிறது. ஆனால் இந்த மண்டைங்கிறது அறிவு, அறிவை வந்து பழனி மலையில் ஒப்படைக்கிறது, அதுதான் பழனி மலையில் மலையை சுற்றி 8 மைல், அப்போ 10 8 18. அப்போ உலகத்தில் சித்தர் புத்தர் எல்லாம் இருந்தாலும் 9 கோளுக்கு தலைவன் பழனி மலையில் இருக்கிறது, அதான் பழனி மலையில் பெரிய ஆவுட நாயகி. அந்த ஆவுட நாயகிய பெரிய ஆவுட நாயகி இப்படிதான் இந்த உலகத்துக்கு தெரியும். இப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம், அப்போ உலகத்துக்கே அண்ணாமலை, அண்ணாமலைன்னா பெரிய ஆவுடைய நாயகி கைலாய நாதன். அப்போ இந்த அண்ணாமலையை மிஞ்சி நீங்கள் உலகத்தில் நீங்கள் என்னத்தை நினச்சி சாதிச்சிருவிய? காசி அப்படின்னு சொன்னால் சண்முகா, அப்போ இந்த சண்முகா நதியில் உள்ள சுடுகாடு உனக்கு தெரியாது, நீ காசியில் போய் என்னத்துக்கு? அப்போ உலகத்தில் ஞானத்துக்கு சொந்தம் பழனி ஆண்டவன். அப்போ பழனி மலை என்ன, சிவகிரி பட்டி, அங்கே திருவண்ணாமலை பொய்யூர், புரியுதா? படைச்ச பிரம்மா பொய் சொல்லிட்டாரு, அப்போ ஸ்தலம். அப்போ சுடுகாட்டுக்குள்ளே வந்துட்டேன், நீயாட்டும் உண்மையாக பேசு, உள்ள உண்மையை சொல்லு, உண்மையை செய்யுங்கிறது தான்.
ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம்.